ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி பதிவில் வந்து ஒரு வித்தியாசமான கணக்கீடு சம்பந்தமான ஒரு முயற்சியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லித்தரக்க வந்திருக்கேன். போன ஒரு பதிவு வந்து நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில், ஒரு வருடத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது தியரட்டிக்கலாக சாத்தியம்தான், கொஞ்சம் பாடுபட்டால் ப்ராக்டிக்கலாகவும் சாத்தியம்தாங்கிறதுக்கு அது எப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவை பார்த்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி எப்படி நான் முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் அந்த வீடியோ பார்த்து நேரில் வீட்டுக்கே வந்துட்டார். வீட்டுக்கே வந்துட்டு எனக்கு வந்து, சார் விஜய் சார், நீங்கள் சொல்லித்தாங்க, நானும் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், என்ன செய்யலாம் அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு பதில் சொல்லி அனுப்பிட்டேன், அவரும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். இப்போ அது எப்படிங்கிற உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த 1 கோடி ரூபாய் சம்மந்தம் இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட பைக் இருக்கா? பைக் வச்சுருக்கீங்களா? பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பைக்கை வச்சு ஒரு கார் வாங்கலாமா? பைக்கை வச்சு கார் வாங்குறதா? பைக் வாங்குறதே கஷ்டப்பட்டு தான் வாங்கணும், இஎம்ஐலாம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் இஎம்ஐலாம் கட்டி முடித்து உங்கள் பைக் உங்களுக்கே சொந்தமாக இருந்தது அப்படின்னா, அந்த பைக்கை வச்சுட்டு அந்த பைக்கு மூலமாக நீங்கள் வந்து ஒரு புது கார் வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அப்போ சார், நான் இன்னும் பைக்கு இஎம்ஐயை கட்டி முடிக்கல அப்படின்னா நீங்களாம் அப்படி ஓரமாக போய் விளையாண்டுட்டுருங்க. இந்த பதிவு உங்களுக்கானது கிடையாது. பைக் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ கட்டுற அவஸ்தையெல்லாம் விட்டுட்டு 6 மாதத்தில் ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு உங்கள் பைக் லோனை எப்படி க்ளோஸ் பண்ணலாங்கிறதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன், அதில் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. யாரெல்லாம் பைக் லோனை கட்டி முடிச்சுட்டு பைக் சொந்தமாக வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க லோன் தர்றதுக்கு. லேசாக பார்த்து சிரிச்சிட்டோம்னா போதும், உடனே உடனே லோன் கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பைக் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, சாதாரணமான ஒரு பைக்கு, ஒரு 100cc பைக் இருந்தது அப்படின்னா அந்த பைக்கோட வேல்யூ வச்சுட்டு ஒரு 50,000 ரூபா வந்து அசால்ட்டாக ஒரு லோன் தர்றதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க. 50,000 ரூபா லோன் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுவாங்கன்னா, அரௌண்டு ஒரு 11%லேருந்து 12.5-13% போடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் நெத்தியில் என்ன எழுதிருக்குங்கிறத அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்து தான். இதில் கொஞ்சம் நீங்கள் பார்கெயின் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் உட்காந்து பேசுனீங்க, ஃப்ரெண்ட்லேயே பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் விட்டு கொடுக்கவும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ ஒரு 50,000 ரூபா லோன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபா லோனுக்கு வந்து மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐ, ஒரு 3 வருஷம் லோன் போடுங்களேன், 3 வருஷம் லோன் போட்டிங்க அப்படின்னா 36 மாதம், அந்த 36 மாதத்துக்கு மாதம் மாதம் நீங்கள் கையிலேருந்து எடுத்து வைக்க வேண்டிய இஎம்ஐ வந்து 1,700லேருந்து 1,800 அல்லது 1,900 அதுக்குள்ளே தான் வரும். இப்போ 1,800 அப்படின்னு ரஃபாக நம்ம வச்சுக்குவோம். இந்த 1,800 அப்படிங்கிற பணத்தை வந்து நீங்கள் வேறு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து, சேலரியிலேருந்து, மற்றதுலேருந்து எடுத்து மாதம் மாதம் நீங்கள் கட்டுறதாக வைத்துக்கொள்வோம். அப்போ இந்த 50,000 ரூபாயை என்ன செய்யலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கொண்டு போடலாமான்னு கேட்டால், வேண்டவே வேண்டாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கு டச்சிங் த ஃபயங்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி வேறு சைக்காலஜி இருக்குது. இப்போ ஈக்விட்டி ட்ரேடிங்கில் இந்த 50,000 ரூபாயை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்ல வரக்கூடிய இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக, ரிஸ்க் இல்லாமல் பண்ணுறதுக்கான வழிமுறை சொல்கிறேன். இப்போ என்னாகும்னா, இதை பதிவை பார்த்துட்டு 50,000 ரூபா லோன் வாங்க சொல்கிறீங்க, பைக் என்கிட்ட இருக்குது, அப்போ வந்து கார் வாங்கிடலாமா, ஏன் நீ கார் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க, நான் வாங்கிட்டேன் அப்படி கேட்பாங்க. உங்களால் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்பாங்க, நான் சம்பாதிச்சிட்டேன், அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ 50,000 ரூபா லோனை வாங்கிட்டு மாதம் 1,800 ரூபா இஎம்ஐ கட்டுற அந்த பிளானில் இருக்கீங்க. 50,000 ரூபாய் கொண்டு போய் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஷேர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறது, இன்ட்ராடே ட்ரேடிங்கு டெலிவரியோ, ப்ரிஃபரபிளி இன்ட்ராடே ட்ரேடிங்னு வச்சுக்குவோம். மொபைலில் வச்சு நீங்கள் வந்து பஸ்ஸில் போகும்போது, ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது ட்ரேடிங் பண்ணலாங்க வசதி இப்போ வந்தாச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரேடிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் வந்து ஈக்விட்டியில் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டாக், நல்ல ஸ்டாக் இருக்குது, நிஃப்டி 50 கூடிய ஏதோ ஒரு ஸ்டாக்கோ, இல்லை ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக உள்ள ஸ்டாக்கோ, நல்ல ஈஸியாக லிக்விடேட் ஆகக்கூடிய ஸ்டாக், ரெண்டு பக்கம் போயிட்டு வர மாதிரி ஸ்டாக் இருக்குது. அதில் 200 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 250 எண்ணிக்கையில் ஸ்டாக் வாங்கலாம், அந்த பங்கை வாங்கலாம். அந்த பங்கை வாங்கின உடனேயே 50 பைசா ஏறும்போது நீங்கள் விற்கணும். 50 பைசா ஏறும்போது விற்றீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய லாபம் வந்து 125 ரூபாய். இதில் நான் வந்து ப்ரோக்கரேஜ் நான் கணக்கில் எடுத்துக்கல, சில ப்ரோக்கர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை சின்ன ப்ரோக்கரேஜே இருந்தால் கூட சின்ன 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 அமௌண்ட்டு தான், அதை நம்ம விட்டுடலாம். இப்போ ஒரு ட்ரேடிங்கில் 125 ரூபாய் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்க.
இப்போ என்ன அடுத்த சில ஆட்கள் கேள்வி கேட்பாங்கன்னா, நஷ்டம் ஆகிடுச்சுன்னா, லாஸ் ஆகிடுச்சுன்னா, 50,000 போயிடுச்சு அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுக்காக நான் சில கேள்விகள் கேட்குறேன். அப்படி யாரை கேட்குறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு வெளியில் ஊருக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஊருக்கு போகிறீங்களா? எதில் போகிறீங்க சார்? பஸ்ஸில் போகலான்ருக்கேன். பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் அதில் செத்து போயிட்டீங்கன்னா, இப்படி கேள்வி கேட்டால் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை சார், டூ வீலரில் வெளியே எங்கள் இந்த பக்கத்தில் போய் காய்கறி வாங்க போகிறேன் சார். வண்டி உடஞ்சி போச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆகிட்டிங்கன்னா, கைகால் உடஞ்சி போச்சுன்னா, இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போதோ ஒரு பொருள் வாங்க போகும்போது என்ன நம்பிக்கையில் போகிறோம்? நாம் நல்லா இருப்போம், டிராஃபிக் நல்லா இருக்கும், நல்லபடியாக போய் வாங்கிட்டோன்னு நினைக்கிறோம். அதே போல் ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது அவசரமாக ஹாஃபஸாட ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ண மாட்டோம். பொறுமையாக உட்காந்து பார்த்துருந்து கொக்கு மீன் பிடிக்கிற மாதிரி மெதுவாக சந்தர்ப்பம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. அப்போ மெதுவாக பொறுமையாக பார்த்துருந்து சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, இந்த 50,000 பயன்படுத்தி 200 மதிப்புள்ள ஸ்டாக்கை வாங்கி அதில் 50 ப்ராஃபிட்டில் விற்றீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடிங்கில் உங்களுக்கு 125 லாபம் கிடைக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு அல்ல என்றைக்கெல்லாம் நீங்கள் ட்ரேடிங்கில் போகிறீங்கன்னு, அன்றைக்கி ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ டெய்லி பண்ணுறதா வச்சுக்கோ. என்ன என்ன பெரிய இது பண்ணலாம், 4 ட்ரேடிங் பண்ண சொல்கிறேன். 4 ட்ரேடிங், 4 ட்ரேடிங் பண்ணால் எவ்வளோ வருது உங்களுக்கு? ஒரு நாளைக்கு வருமானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வரும். அந்த 500 வந்தது அப்படின்னா, ஒரு மாதத்தில் 25, அதாவது ஒரு 4 ட்ரேடுங்கிறத ஒரு செட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, 25 நாளும் கூட வச்சுக்கலாம், அல்லது எப்படியோ மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் 25 முயற்சிகள் பண்ணும்போது உங்களுடைய ஒரு மாத லாப வருமானம் சுமாராக 12,500 இருக்குது. அப்போ அந்த 12,500 இருக்கும்போது என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அதை அப்படியே ஒரு பேங்க்கில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே வாங்க, ஒன்று டச் பண்ண வேண்டாம். 12 அதை 1 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய 1 வருமானம், லாப வருமானம் 1,00,000 இருக்கும். அந்த 1,00,000 சம்பாதிச்சிட்டிங்களா, நீங்கள் வந்து உங்கள் பைக்கை காமிச்சு வாங்கின லோன் வந்து 50,000, அதுக்கு மாதம் மாதம் கை பண்ணதை போட்டு 1,800 இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க, 1 கட்டுறீங்க, லோன் பீரியட் வந்து 3. அப்போ அந்த 1 முடிவில் நீங்கள் சம்பாதிச்ச லாபம் மட்டுமே 50,000 வைத்து நீங்கள் சம்பாதிச்ச லாபம் மட்டும் 1,00,000. இப்போ என்ன செய்கிறீங்க, அந்த 50,000 பணம் இருக்குல்ல, அந்த 50,000 பண, அதாவது நான் சொல்ல வர்றது 1,00,000 கூடிய 50,000 ரெண்டை பிரிக்கிறீங்க, 1,00,000 தனியாக, 50,000 தனியாக. அந்த 50,000 எடுத்து என்ன செய்கிறீங்க, அந்த லோனை, அந்த நீங்கள் வாங்கின 50,000 லோனை வந்து ஃபோர்க்ளோஷர் பண்ணி அடைக்கிறீங்க. அதுக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்து ஃபைன் மாதிரி போடுவாங்க, அதை கட்டிடுங்க பரவாயில்ல. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் நீங்கள் இஎம்ஐயும் கட்டியிருக்கீங்க, 50,000 தேவைப்படாது, அப்படி கம்மியாக தான் தேவைப்படும். அந்த லோனை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் கடன்லேருந்து முழுக்க விடுபட்டாச்சா, கையில் என்ன கிடைக்குது, 1,00,000 கிடைக்குது. 50,000 வாங்கின கடனை அடைச்சிட்டிங்க, 1,00,000 நிகர லாபமாக இப்போ உங்கள் கையில் இருக்குது. இப்போ என்ன செய்கிறீங்க, அதே சைக்காலஜி தான். மொத்தம் வந்து 3 பீரியடுக்கு லோன் போட்டிங்க, 1 முடிச்சிட்டிங்க, ரிமைனிங் 2 நீங்கள் இப்போ நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க, அதே ஸ்டைலில் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான், 200 மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, 50 லாபத்தில் விற்கிறீங்க. இப்போ 1,00,000 இருக்கிறதுனால ரெட்டிப்பாக இருக்கும், 500 கிடைக்கும் ட்ரேடிங்கில், ஒரு ப்ராஃபிட் 500 கிடைக்கும். அப்போ 4 ட்ரேடிங் பண்ணுறீங்க, 4 ட்ரேடிங் பண்ணால் ஒரு ட்ரேடிங்கில் 250 கிடைக்கும். மொதல் 125, இப்போ 500 கிடையாது, இப்போ 250. இப்போ 4 ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு 1,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, 25 25,000 சம்பாதிக்கிறீங்க. இந்த 25,000 மாதிரி 24 மாதங்களுக்கு, அதாவது 2 நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய தொகை 600,000 இருக்கும். 600,000 எங்கே போகுது பாருங்கள், முதல் வருஷத்தில் 50,000 வாங்கினீங்க, அதை அடைச்சிட்டிங்க, ரைட்டு. 2வது ஆரம்பத்தில் கையில் இருந்தது 1,00,000, அதில் 50,000 போயிடுச்சு, 1,00,000 இருக்குது. இந்த 1,00,000 தான் இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்மீடியட் கேபிட்டல். இந்த இன்டர்மீடியட் கேபிட்டலை வச்சுக்கிட்டு 24 2 நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. இந்த 2 முடிவில் உங்களுக்கு கிடைக்கிறது 600,000. 600,000 கிடைச்சது அப்படின்னா, ரொம்ப தைரியமாக நம்ம தலைவர் வந்து ஃபாரின் கார், ஃபாரின் டிரைவர் போட்டு எட்ரா வண்டின்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாரின் கார் வாங்க முடியாது, அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு டாக்ஸி புக் பண்ணி நேராக போங்க, நல்ல எந்த கார் உங்களுக்கு பிடிக்குதோ, அந்த ஹேட்ச்பேக், சின்ன கார், ஹேட்ச்பேக் சைஸில் இருக்கக்கூடிய ரெடிகோ காரில் இருந்து
எந்த கார் உங்களுக்கு பிடிக்குதோ, ஸ்விஃப்ட் கார் வாங்க முடியாது, அதை விட கொஞ்சம் கீழே உள்ள காரு ஒரு 6 லட்சம் ரூபாய் அப்படின்னா 5 லட்சம் ரூபா சில்லறைக்கு ஒரு புது காரை வாங்கிட்டு நேராக என்னை வந்து பார்த்து ஒரு ட்ரீட் கொடுத்துருங்க. இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த பதிவில் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கலாம், இதெல்லாம் சாத்தியம் தானா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கெல்லாம் மேலே நம்மளுடைய கர்மா நமக்கு வழிவிடுது. பிரபஞ்ச சக்தி, கடவுள் சக்தி, இறை சக்தி எல்லாமே நமக்கு வழிவிடுது. அப்படி இருக்கும்போது இது சாத்தியமே. அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, புல் ஸ்ட்ரீட் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் இருந்துச்சுன்னா ஒரு அடி அடித்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட்டை வாங்கிக்கோங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, பதில் கொடுக்குறேன். இது முடியுமா, இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, கேட்டாலுமே என்னால் பாசிட்டிவாக பதில் தர முடியும். ஸோ இதை வந்து நீங்களும் செய்ய முடியும், உங்களாலும் செய்ய முடியும். இப்போ வீட்டில் நீங்கள் போங்க, உங்களுடைய பைக் நிப்பாட்டி வச்சுருப்பீங்கள, அந்த பைக்கை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அந்த பைக் உங்கள்கிட்ட சொல்லும், நான் உனக்கு புது கார் வாங்கி தரேன்.